ஃபாதர் பாராடாக்ஸ், அதாவது கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ். இப்போ நான் இந்தியன் டேட்டா யூனிவர்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு டைம் மெஷின் கிடைக்குது, இந்தியன் டேட்டாவை வந்து கோபேக் இந்தியன் அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல, சங்கடமா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போறேன், அதாவது தாய்ப்பையில போய் தாத்தாவை வெயிட் பண்றேன். யோ தாத்தா, உன வந்து நிறைய பேர் கோபேக் இந்தியன், கம் பேக் இந்தியன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, ஆனா நீ போயிடாத, அங்க போனா அவங்களே உன கோபேக் இந்தியன் சொல்லி துரத்தி விட்டுருவாங்க, பாத்துக்க. ப்ரெசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா, தாத்தா வரல, கோபேங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகல. ஸோ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சீனுக்கு போவோம். இப்போ நான் போய் பாஸ்ட்ல போய் நான் தாத்தா வர வேணாம்னு சொல்லணும், ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், ஆனால் அவர் வர கிடையாது. வராதனால நான் போய் பாஸ்ட்ல போய் அவமானப்படாதனால பாஸ்ட்ல போய் நான் அவர் வரவேணும்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு அந்த வேலை இல்லை. ஸோ மறுபடியும் அந்த லூப் என்ன ஆகும்னா, அவர் வருவார், மறுபடியும் அந்த கோபேக்கிங் ஹேஷ்டாக் வந்து கிரியேட் ஒன்று ஆகும், இவரை வந்து அசிங்கப்பட்டிருப்பார். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னா, போய் பாஸ்ட்ல போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு லூப் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ்ங்கிறது நீங்கள் போய் ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் தாத்தாவை கொள்ற விஷயம் தான். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட் போய் உங்கள் தாத்தாவை கொண்டுட்டீங்கன்னா, உங்கள் அப்பா உங்கள் தாத்தானால வந்து உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டாரு, உங்கள் அப்பானால நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க, அப்போ யாரும் போய் உங்கள் தாத்தாவை கொல்லவும் மாட்டாங்க. ஸோ இது ஒரு லூப் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், யாரும் கொல்லாதனால உங்கள் அப்பா பிறந்திருப்பாரு, நீங்கள் பிறந்திருப்பீங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ இது இந்த பாராடாக்ஸ் ஒர்க் ஆகாத சமயத்தில் இது ஆல்டர்னேட் டைம்லைனே கிரியேட் பண்ணும். அதாவது நீங்கள் நார்மலாக இருக்க ஒரு டைம்லைனில் இன்னொரு டைம்லைன், உங்கள் வம்சமே இல்லாத ஒரு டைம்லைனாக கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் பேரல் யூனிவர்ஸ் தியரி. ஸோ தாத்தாவை யாரும் கொல்லவும் முடியாது, தாத்தா வர்றதை தடுக்கவும் முடியாது.